ஹாய் ஹலோ, வெல்கம் டு மாஸ்க்மேன் ரிவ்யூஸ். இந்த வாரத்துடைய ஒரே ரிவ்யூ ஜீவா நடிப்பில் ராஜு முருகன் இயக்கத்தில் வெளியே வந்த ஜிப்சி படத்தை பற்றி பார்க்கலாம். ஜிப்சி அப்படின்னா டிராவலர்னு அர்த்தம், தேசாந்திரின்னு அர்த்தம். அவங்களுக்குன்னு சொந்த வீடு வாசல் இது எதுவுமே கிடையாது. நொமேடு மாதிரி ஊர் ஊராக சுற்றுவாங்க. அவங்களுக்கு வந்து எல்லை, இனம், மதம், மொழி இது எதுவுமே இது எதுக்குமே டிஃப்ரென்ஸ் கிடையாது. சுற்றுற இடத்துல சாப்பாடு அவ்வளோதான் அவங்களுக்கான முக்கியம். ஜீவா கேரக்டர் பிறந்த குழந்தையாக இருக்கிறப்பவே தன்னோட அம்மா அப்பாவை இழந்துடுறாரு. அவரை தூக்கி இன்னொருத்தர் வளர்க்குறாரு. ஒரு கையில் குதிரையும் இன்னொரு கையில் கிட்டாரும்னு ஊர் ஊராக பாடி பாடி ஜீவா வந்து சுற்றுறாரு. அப்படி சுற்றுறப்போ ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியிலேருந்து முஸ்லீம் பொண்ணை பார்க்குறாரு. காதல் வளருது. வீட்டை விட்டு அந்த பொண்ணும் ஓடி வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்றது தான் மிச்ச படம். படத்தோட பாசிட்டிவ்ஸ், நம்பர் ஒன், நிச்சயமாக ஜீவாங்க. ஒரு நொமேடா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவரோட இசைக்கும் குதிரைக்கும் காட்டுற அன்பு வந்து உச்சம். சின்சியரான பெர்ஃபார்மன்ஸ். ரொம்ப வருஷம் கழித்து அவரோட ஆக்டிங் பொட்டென்ஷியலுக்கு கலிவருக்கு வந்து அதுக்கான டீசன்ட் ஸ்கோப் வந்து இந்த படத்தில் இருந்திருக்கு. படத்தையும் அவர் வந்து முக்காவாசி ஷோல்டர் பண்ணியிருக்காரு. அடுத்த பாசிட்டிவ், சந்தோஷ் நாராயணனோட இசை. தேசமே சுற்றுற கேரக்டருக்கு கண்டிப்பாக பேன் இண்டியன் அட்மாஸ்பியருக்கு வந்து மியூசிக் போடணும். அதை அற்புதமாக போட்டு கொடுத்துருக்காரு. பாட்டாகட்டும் பீஜமாகட்டும் ரெண்டுமே வந்து இந்த படத்தை வந்து அலைவாக வச்சுருக்கு. ஒரு அமேசிங்கான ஆல்பம் வந்து கொடுத்துருக்காரு. பாடல்களை படமாகப்பட்ட விதமும் சூப்பர். டெக்னிக்கலி ஜிப்சி நல்லா இருக்குங்க. சாங்ஸ், மாண்டேஜஸ், ஊர்களோட விஷுவல்ஸ்னு சினிமாடோகிராஃபர் செல்வகுமார் அழகாக பிக்சரைஸ் பண்ணியிருக்காரு. படத்தில் ஒரு சென்டர் பாயிண்டில் டோனல் ஷிஃப்ட் இருக்குது. ஃபீல் குட் லைட் ஹார்ட்டடாக போயிட்டு இருக்கிற படம் அப்படியே இன்டென்ஸாக மாறும். ஹிந்து முஸ்லீம் ரயாட்னு வந்து நடக்குது. அதை உண்மையிலேயே இன்டென்ஸாக வந்து ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. மற்றபடி என்னங்க, கேஸ்ட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பரவாயில்ல. அவங்களுக்கான நிறையா ஸ்பேஸ் இல்லை. வெறும் ஜீவாவோட கண் பார்வையிலேயே தான் கதை நகருது. கூட இருக்கிறவங்களுக்கு அதிக இடம் இல்லை. ஹீரோயின் நட்டாஷா சிங் பார்க்க அழகாக இருக்காங்க. படத்தோட ஃபீல் குட் ஃபேக்டர் ரிமைன் ஆகிற வரைக்கும் அவங்களோட ப்ரெசன்ஸ் நமக்கு வந்து அதை கொடுக்குறாங்க. எப்போ ட்ராக் மாறுதோ கொஞ்சம் ஃபர்கெட்டபுளாக தான் அந்த கேரக்டரும் இருக்குது, அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் தெரிஞ்சுது. படத்தில் பெட்டராக பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள்னு பார்த்தா தட் இஸ் நெகட்டிவ்ஸ். நம்பர் ஒன், ரைட்டிங் தாங்க. ஜிப்சி பொறுத்த வரைக்கும் ஒரு கதையாக அது கோர்வையாக இல்லை. இந்த படத்தை பயங்கர அரசியல் படமாக வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒன்று ரெண்டு பாடல்களும் இருந்தது. ஆனால் படத்துக்குள்ளே போனால் எப்படி இருக்குன்னா, ஜீவா ட்ராவல் ஆகிற இடத்துல என்ன என்னெல்லாம் அரசியல் இருக்கோ அதை வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவர் கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாடுக்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல வந்து காவேரி பிரச்சனை பற்றி காட்டுறாங்க. யூபி போனால் ஹிந்து முஸ்லீம் கலவரத்தை காட்டுறாங்க. இந்த பேரலல் டாக்குமெண்ட்ரி சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா கதையோட பிளெண்ட் ஆக மாட்டேங்குது. ஆஸ் வெல் அஸ் இந்த படத்தோட கதையே எப்படி இருக்குன்னா, 10 தனித்தனி சீனை அதை வந்து மொத்தமாக சேர்த்து எடுத்த மாதிரி தான் தோணுச்சு. டைரக்டரோட ஐடியா எப்படி இருந்திருக்கும்னா, காதல் படம் ஆனால் அதுக்கு பின்னால் அரசியல் பேசுவோம்னு வந்து இறங்கியிருப்பார். தப்பில்லை தான். பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதுன்னா, டைரக்டரோட அந்த கதையை விட அந்த பிரச்சாரம், அரசியல் பிரச்சாரம் தான் கதைக்கு முன்னால் அவர் வந்து வைக்கிறாரு. சரி, அதையாச்சும் அழுத்தமாக ஏதாவது பேசியிருக்காரா சொல்லியிருக்காரான்னு பார்த்தா அதுவும் ரொம்ப லெஸ்ஸான இம்பேக்ட் தான் கொடுக்குது. ஒரு சூப்பரான சிச்சுவேஷனாக அந்த சீன் வந்து மாறுறப்போ படம் வந்து டக்குன்னு இந்த சோஷியல் மெசேஜை நோக்கி, அந்த ஆங்கிளை நோக்கி போகுது. அங்கே தான் நிறைய இடத்துல வந்து நமக்கு வந்து அடிபடுது. டைரக்டரோட இன்டென்ஷன் நல்லா இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளேல அதை இன்னும் கூட ஒர்க் பண்ணி நமக்கு வந்து சொல்லியிருக்கலாம்னு வந்து தோணிகிட்டே இருந்தது. நம்பர் டூ, சென்சார் போர்ட். படத்தில் வர ரயாட் சீன்ஸ்க்கும் அரசியல் பேசுகிற வசனங்களுக்கும் நல்ல விதவிதமாக கட் பண்ணியிருக்கானுங்க. எடிட்டர் விட சென்சார் போர்டு தான் இந்த படத்தை வந்து அதிகமாக கட் பண்ணியிருக்குன்னு வந்து சொல்லணும். ஆல்ரெடி கோர்வையாக இல்லாத ஒரு கதை, அந்த கதைக்கிழமை இவங்க இன்னும் அதை வந்து கொச்ச கொச்சான செகண்ட் ஆக்டில் வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணி அந்த ரயாட்ஸ்லாம் காட்டும் போது ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அதெல்லாம் பார்க்க படத்தோட எக்ஸ்பீரியன்ஸே வந்து கெடுத்துருச்சு. அண்ட் லாஸ்ட் பாயிண்ட், படம் லாஸ்ட்டில் அந்த சொல்ல வர விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, தட் இஸ் வெண்புறா வெள்ளைப்புறான்னு வச்சு எல்லாரும் ஒன்று தான் சமாதானம் பேசுகிற டைப், அது வந்து நல்லா இருந்தது. கொஞ்சம் பாம்பே ஸ்டைல் ஞாபகப்படுத்தினாலும் அந்த இப்போ இருக்கிற கரண்ட் சினாரியோக்கும் நல்லா இருந்தது. அதை ஸ்டேஜ் பண்ண விதம் தான் அமெச்சூராக தென்பட்டது. ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ், பெர்ஃபார்மன்ஸ், பெட்டர் ரைட்டிங் இருந்திருந்தா அழுத்தலான படமாக இது வந்து இருந்திருக்கும். ஓவரால் ஜிப்சி அரசியல் படமும் இல்லை, காதல் படமும் இல்லை. நாவலாக இது வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகியிருக்கும். அதே படமாக வர்றப்போ அதில் ஆர்டிஸ்டிக் சென்ஸ் வந்து கொஞ்சம் பேக் சீட்டு தான் எடுத்திருக்கு. எனக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஆவரேஜான வாட்சாக தான் பட்டுது. எமோஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாதது பெரிய பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மாஸ்க்மேன் ரிவ்யூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.